பதினெட்டாவதாக, அதாவது யார் வந்து ரமலான்ல ஒரு பிரயாணம் போகணும்னு ஒரு முடிவெடுத்துட்டாரு, அப்ப அந்த மாதிரியான அதாவது பிரயாணம் போகணும் என்று யார் முடிவெடுத்திருக்கிறாரோ அவர் வந்து அதாவது ரமலான்ல அவர் இருக்கிறார். ரமலான்ல அவர் இருப்பதனால அவர் நோன்பு துறக்க கூடாது. வேண்டாம், பிரயாணத்தை அவர் நினைச்சிருந்தாலும் கூட பிரயாணம் போகல. பிரயாணம் போகும் வரைக்கும் அவர் நோன்பு துறந்தவராக ஊர்ல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரயாணத்துக்கு போனா தான் அவர் நோன்பு விடுவதற்கான அனுமதி அவருக்கு இருக்கிறதே தவிர அவர் இங்க பிரயாணம் போகல. பிரயாணத்தை என்ன இருக்குது, ஊர்ல இருக்கிறதுனால வெறுமனே அவர் என்ன செய்யலாம், நோன்பு விட்டு போட்டு பிரயாணம் அந்திக்கு போகிறேன் அல்லது காலையில் என்ன செய்யக்கூடாது, நோன்பை விட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எனவே அவர் வந்து எப்ப அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வெளியேறாரோ அப்பதான் அவர் நோன்பு திறக்கணுமே தவிர, ஊர்ல இருந்துட்டு நோன்பு விட்டு நம்ம பிரயாணம் போக இருக்கிறோன்றதுக்காக காலையில இருந்து ஈவினிங் போற பிரயாணத்துக்காக வேண்டி நோன்பு திறந்து கொண்டிருப்பது அனுமதி இல்லை. ஊரை விட்டு தாண்டி வெளியே வராரே அப்பதான் அவர் அந்த நோன்பை என்ன செய்யலாம், விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது பதினெட்டாவது சட்டம்.